हेलो फ्रेंड्स वेलकम टू स्क्वायर आइडिया இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுதான் फ्रेंड्स பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்ப பார்த்தறலாம் ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் புளியை ஊற வச்சிருக்கேன் இது வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலாலாம் பாத்தீங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன் வெந்தயம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் அப்புறமேட்டுக்கு உப்பு தேவையான அளவு வாங்க இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் அது கூடவே சீரகத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்க வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கருகப்பிள்ளையும் இது நல்லா இப்போ கிண்டி விட்டுறலாம் இது நல்லா இப்போ வதங்கட்டும் இப்போ பாருங்க இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இடிச்சு வச்சிருந்த பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இதுவும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ இது கூடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம பாவக்காயும் சேர்த்துக்கலாம் பாவக்காய் நல்லா தக்காளி கூட வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் பாவக்காயோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ நம்ம அது கூடவே அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது கூட நல்லா கொதிச்சிக்கிருக்கு இப்போ இது கூடவே நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும்
பாருங்க இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப பாருங்க செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களை தூக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க